Hi everyone, welcome to DD Ideas. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோப் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் வேஸ்ட்டாக தான் இருக்கும், டஸ்ட்பினில் போட்டுருவீங்க. அப்படி போடாமல் இந்த கிராஃப்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். சில சோப் வந்து கவரில் தான் வரும். இந்த மாதிரி பாக்ஸில் வர மாதிரி சோப் இருந்ததுன்னா அந்த பாக்ஸ் எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு குட்டீஸ்களுக்கான கிராஃப்ட் தான். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைட் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மூணு சைடு இருக்கும், முன்னாடி பின்னாடி சைடுன்னு. இப்போ அது புக் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதும், எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு மினி பேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து சோப் டப்பாக்கு மேலே ஒட்டுறதுக்கு நான் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் பேட்டர்ன் பேப்பர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ண பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோடய கார்னர்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நான் ஒட்டிட்டேன். நாலு பக்கமும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு ஒட்டுங்க, அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும், ஒட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் மினி பேக் தான் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் இப்போ கைப்பிடிக்கு வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து அதை இப்படி ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து லென்த்தாலெலாம் எடுக்கலை, ஷார்ட்டாக தான் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இந்த லென்த் இருந்தாலே போதும். இந்த சைடில் ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இதை இப்படி கையிலையே அழுத்தி விட்டோம்னா இப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம கையிலையே இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். இப்படி வளைச்சி விட்டாலே நல்லா வளைஞ்ச மாதிரி கைப்பிடி ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி அளவில் வச்சுக்கலாம். ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாலாம் வைக்கக்கூடாது, கரெக்டான ஷேப்பில் நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. பேட்டர்ன் பேப்பர்னால் என்னென்னா கலர் பேப்பரில் டிசைன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் பேட்டர்ன் பேப்பர்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ஷேப்போ ஹார்ட் ஷேப்பு இது மாதிரி டிசைன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் பேட்டர்ன் பேப்பர். இது பார்த்தா மாஸ்க் மாதிரி இருக்குது. நீங்கள் மாஸ்க் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் ஒரு மினி பேக் தான் பண்ணுறேன். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நான் உள்பக்கமாக ஒட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம சோப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடாது. இப்போ நான் இன்னொரு ஒயிட் ஷீட் எடுத்து இப்படி சரிசமமாக மடிச்சிட்டே வரணும். இந்த சைஸ் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி மடிச்சிட்டு வரணும். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அப்படின்ட்டு மடிச்சிட்டு வரணும். ஓகே, இதே மாதிரியே நான் ரெண்டு எடுத்திருக்கேன். ரெண்டு சைடுமே நம்ம ஒட்டணும் இல்லையா, அதனால் நான் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கம் போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, அப்புறம் இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த சைடும் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைடும் க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் நம்ம மினி பேக் ரெடி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது குட்டீஸ்களுக்கான ஒரு கிராஃப்ட்ன்ட்டு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஷார்ப்னர், எரேசர், அப்புறம் இங்க் எரேசர் வச்சுருக்கேன், குட்டி பென்சில்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம எங்கே வச்சிட்டோன்னு தெரியாமல் மறந்துடுவோம். இந்த மாதிரி குட்டி மினி பேக்லெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மறந்து போகாது. இப்போ சின்ன குழந்தைங்கள கடைக்கு அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி காசு வச்சு கூட அனுப்பலாம். நான் சைடில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கேன், அதனால் மூடி கூட எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சைட்லேயும் ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணனால சைட்லேயும் விழ வாய்ப்பே கிடையாது, ரொம்பவே சேஃப்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், டபுள் சைட் டேப் ஒட்டி இப்படி ஒட்டிட்டோம்னா அப்படியே இருந்துக்கும். ஓகே, சேஃபான சிம்பிளான ஈஸியான ஒரு கிராஃப்ட் பண்ணியாச்சு சோப் பாக்ஸ் யூஸ் பண்ணி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஊசி நூல் இல்லாமல் பில்லோ எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஜெய் பரணி அப்படிங்கிறவங்க இந்த பில்லோவை அவங்களே செஞ்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி என் கிராஃப்டெல்லாம் ட்ரை பண்ணி நிறையா சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பண்ண கிராஃப்ட், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்து ddideas.in@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை நான் கண்டிப்பாக வீடியோஸில் போடுவேன். அண்ட் தென் மறக்காமல் உங்கள் பேரையும் ஊரையும் மெயில் அனுப்புகிறப்ப சேர்ந்து அனுப்புங்க.
நான் பண்ண வீடியோஸ் பிடிச்சிருந்தாலோ இல்லை மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கிராஃப்ட் ஐடியாஸ் ஏதாலும் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன்.